ഭൂമിക്ക് വന്ന നിലവി അധ്യായം പത്ത്. മറുനാൾ കാലയിൽ ദാനിയ എഴുന്നു വരുമ്പോൾ ഭൂമിനാഥൻ വേട്ടിയെ മടുത്ത് കെട്ടിക്കൊണ്ട് അടുപ്പിൽ എതയോ കിളറിക്കൊണ്ടിരുന്ന ആച്ചി കീഴേ അമർന്നിരുന്നാൽ ജ്വരം വിട്ടിരുന്നാലും സോർവാക ഇരുന്നാൽ ദാനിയ സമയലറയ്ക്കുള്ളിയ ഭൂമിനാഥൻ അവളെ പാത്ത് പുന്നകയത്ത് വിട്ട് ദാനിയ എന്ന രാത്രി சரி தூக்கமா, வயிறு ஃபுல்லா சாப்பிட்டதும் நிம்மைய தூக்கம் வந்திருக்குமே என்று கலாய்த்தான். ஆச்சியிடம் அவள் சமையலை பற்றி போட்டு கொடுக்க போகிறானோ என்று நினைத்து கண்களாலேயே சொல்லாதே என்று தான்யா கெஞ்சினாள். இதை பற்றியெல்லாம் தெரியாமல் ஆச்சி அவன் சொன்னது உண்மை என்று நினைத்து கொண்டாள். என்னப்பா தான்யா அவ்வளவு நல்லா சமைச்சுப்பிட்டாப்பிள்ளையா? அதையேன் கேட்குறீங்க ஆச்சி? இது வரைக்கும் நான் அப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டதே இல்லை. அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு தம்பி. தான்யா அருமையான புள்ள, பணக்கார வீட்டு புள்ள. எப்படி நடந்துக்குமோன்னு நீ கூட யோசிச்சியே, தான்யா நம்ம வீட்டு புள்ள மாதிரி பழகிடுச்சு. ஆச்சி தன்னை அறியாமல் பூமிநாதனின் முந்தைய நடத்தைக்கான காரணத்தை தான்யாவிற்கு புரிய வைத்தார். ஓ, நான் வசதியான குடும்பத்தில் இருந்து வருவதால் பந்தா பண்ணி கொள்வேன் என்று நினைத்தார் போல இருக்கிறது. அதோட சும்மா டைம் பாஸ் பண்ண இங்கு வந்திருப்பேன் என்று நினைத்திருக்கலாம். அவர் வரையில் அது சரிதானே. இதற்கு முன்னால் நிறைய பேர் அவளிடம் பழகுவதற்கு அவளை தவறாக நினைத்துவிட்டு பிறகு அவளுடைய நண்பராக ஆனதும் தாங்கள் தவறாக நினைத்ததை சொல்லவில்லையா? மனதிற்குள் இந்த சமாதானம் தோன்றிய பிறகு தான்யாவிற்கு பூமிநாதன் மேல் கொஞ்ச நஞ்ச வருத்தமும் மறைந்துவிட்டது. அதனால் ஆச்சி அடுத்து சொன்ன யோசனைக்கு உற்சாகமாக தலையாட்டினாள். தம்பி, இன்னைக்கு வைகாசி விசாகம். குன்னக்குடி முருகனுக்கு நான் வருஷா வருஷம் அர்ச்சனை செய்துட்டு வருவோமேப்பா. இந்த முறை நான் வர முடியல. நீ நம்ம தானியாவை அழைச்சிட்டு போய் வாப்பா. ஆச்சி சொன்னவுடன் மறுத்து பேச வாயை திறந்த பூமிநாதன் தான்யா அவனையே ஆர்வமாக பார்ப்பதை கண்டதும் எதுவும் சொல்ல முடியாமல் சரியாச்சி என்று மட்டும் சொன்னான். அந்த ஊரிலிருந்து வெளியே வேறு ஊருக்கு போகிறோம் என்பதிலேயே குதூகலமாகி குன்னக்குடி கோயிலை பற்றி ஆச்சியிடம் விவரம் கேட்க ஆரம்பித்தாள் தான்யா. இப்படியாக தான்யாவின் சமையல் ரகசியம் ஆச்சிக்கு தெரியாமல் தப்பித்தது. ஆச்சி இருவரையும் வெயிலுக்கு முன்னால் கிளம்ப சொல்ல பூமிநாதன் போட்டிருந்த கஞ்சியை கொடுத்துவிட்டு இருவரும் கிளம்பினர். குளித்துவிட்டு இப்போதெல்லாம் அவள் குளிப்பதற்கு போகும் முன் இரண்டு வாளிகளில் தண்ணீர் பாத்ரூமில் இருந்தது. என்ன உடை அணியலாம் என்று பெட்டியை குடைந்த தான்யா அடியில் வைத்திருந்த சில்க் காட்டன் புடவையை வெளியே எடுத்தார். மஸ்டர்ட் நிறத்தில் நேவி ப்ளூ நிறத்தில் பூக்களை எம்ப்ராய்டரி போல உடலங்கும் நெய்திருந்த சேலை அது. பிளவுஸும் மஸ்டர்ட் நிறத்தில் இருக்க கைக்கு சின்னதாக நேவி ப்ளூ பார்டர் இருந்தது. பல முறை கல்லூரியில் நடந்த கலை நிகழ்ச்சிகளுக்கு புடவை கட்டிய அனுபவத்தால் வேகமாகவே புடவையை கட்டி கொண்டாள். தலையை வாரி கிளிப் போட்டு குட்டியாக கருணையில போட்டு வைத்துக்கொண்டு 10 நிமிடத்தில் தயாரானாள். ஆச்சிக்கு அவள் புடவையில் தயாராகி வந்ததில் ஒரே மகிழ்ச்சி. புடவை உனக்கு ரொம்ப அழகா இருக்குமா, ஆனா இந்த வெள்ளி நகைங்க தான் நல்லா இல்லை. இருமா, நான் இதோ வாரேன் என்று எழுந்து அறைக்கு போக தான்யா அவையெல்லாம் பிளாட்டினம் வைரங்கள், அவற்றின் விலையே பல லட்சங்கள் என்பதை சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் பேசுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பூமிநாதனுக்கு தெரியும், அவள் ஜம்பமாக தன் நகைகளின் பெருமையை பேசாமல் நாசுக்காக இருந்தது அவனுக்கு புரிந்தது. ஆச்சி உள்ளே இருந்து ஒரு நகை பெட்டியை எடுத்து வந்தார். அதை அவள் கையில் கொடுத்து இதை போட்டுக்கம்மா என்று வாஞ்சையாக சொன்னார். தான்யா சங்கடமாக பூமிநாதனை பார்த்தாள். அவன் இதற்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்பது போல் கையை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். ஆச்சி, இதெல்லாம் எதுக்கு? ஏம்மா, கோயிலுக்கு போகும்போது போடத்தானே கொடுக்குறேன், சும்மா போட்டுக்கம்மா என்று வற்புறுத்தினார். தயங்கியபடி அதை வாங்கி கொண்டு அறைக்கு சென்று அவற்றை அணிந்து கொண்டாள். காதுகளுக்கு குட்டி ஜிமிக்கி, கழுத்தை ஒட்டி மெல்லிய நெக்லஸ், கைகளுக்கு 2 வளையல்கள், இவைதான் அதில் இருந்தவை. ஆனாலும் இவ்வளவு நகைகளை போட்டு பழக்கமில்லாததால் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, அழகாகவும் இருந்தது. வெளியே வந்ததும் அவள் முகத்தை 2 கைகளாலும் தடவி திருஷ்டி கழித்த ஆச்சி, ரொம்ப நல்லா இருக்கம்மா, போயிட்டு வா, நான் சிவப்பிய துணைக்கு இருக்க சொல்லுதேன், சமைச்சும் வைக்க சொல்லுதேன், நீங்கள் சாப்பிட வந்துடுங்க. அங்கன கிளப்பு கடை எதுவும் இருக்காது, டீ கடை தான் இருக்கும். இந்த பையில அர்ச்சனை சாமான் இருக்கு, கிளம்புங்க. வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகுதான்
எதில் போகப் போகிறோம் என்ற எண்ணமே வந்தது. வாசலில் இருந்த பைக்கின் அருகில் பூமிநாதன் நின்றிருந்தான். குன்னக்குடிக்கு இங்கிருந்து பஸ்ஸில் போனால் நிறைய நேரம் ஆகும். வா, பைக்கிலேயே போயிட்டு வந்துடலாம். உனக்கு பைக்கில் போய் பழக்கம் இருக்குதானே என்று கேட்டான். தான்யா தோழிகளுடன் அவர்கள் வண்டியில் போயிருக்கிறாள். ஆனால் சூடிதாரோ ஜீன்ஸோ அணிவதால் இருபுறமும் கால் போட்டு அவர்கள் தோளை பிடித்தபடி போய்த்தான் பழக்கம். இப்போது புடவை கட்டியிருப்பதால் ஒரு பக்கமாகத்தானே உட்கார முடியும். அதோடு அந்த வண்டிகளை விட இந்த பைக்கு கொஞ்சம் உயரமாக வேறு இருந்தது. கையில் இருந்த பையை அவனிடம் கொடுத்துவிட்டு வண்டியில் ஏறி அமர்ந்தாள். ஊருக்குள் வண்டி மெதுவாக செல்லும் வரையில் கஷ்டமாக தெரியவில்லை. ஊரை விட்டு வெளியே வந்து வண்டி வேகம் எடுத்ததும் காற்று வேற வேகமாக அடித்ததில் கீழே விழுந்து விடுவோமோ என்று பயந்து போனாள். வண்டியில் சரியாக உட்காருவதற்காக முன்னும் பின்னும் நகர் வண்டி பேலன்ஸ் இல்லாமல் ஆடியது. பேலன்ஸ் பண்ண முடியாமல் பூமிநாதன் வண்டியை ரோட்டின் ஓரமாக நிறுத்திவிட்டு திரும்பி தான்யாவை பார்த்தான். என்ன ஆச்சு, சரியாக உட்காரலையா? இல்லை, நல்லா தான் உட்காந்துருக்கேன். ஆனால் பிடிச்சிக்கத்தான் எதுவுமே இல்லை. ஒரு பக்கமாக உட்காந்து பழக்கம் இல்லாதனால பேலன்ஸ் பண்ண முடியல. சரி, என்னை பிடிச்சிக்கோ, போகலாம். அவன் சொன்ன பதிலால் தான்யா ஆச்சரியப்பட்டாள். வயல்வரப்பில் வழுக்கிய போது ஒரு நிமிடம் அவன் தோளை பிடித்து கொண்டதற்கே அப்படி கோபித்து கொண்டவன், இப்போது அவனை இப்படி அக்கறையுடன் சொல்லவும் தான்யாவிற்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. சந்தோஷமாக அவனை நெருங்கி அமர்ந்து கையை அவன் இடுப்பை சுற்றி போட்டுக்கொண்டான். மும்பையிலே மிகவும் மாடர்னான கலாச்சாரத்தில் பிறந்து வளர்ந்தவருக்கு இது தவறாக தெரியவில்லை. ஆனால் பூமிநாதனுக்கு தான் ஷாக் அடித்தது போல் இருந்தது. ஏதோ தோளில் கை வைத்து பிடித்தபடி வருவாள் என்று நினைத்தார். இப்படி இவ்வளவு நெருக்கமாக உட்கார்வாள் என்று தெரியாமல் போய்விட்டதே. இப்போது நகர்ந்து உட்கார சொன்னால் என்ன ஆகும்? அவளே ஒரு தொட்டாசினிங்கி, கண்ணீர் விடலாம், எதற்கு பொம்பு என்று நினைத்து வண்டியை எடுத்தார். ஒரு மணி நேரத்தில் குன்னக்குடியை அடைந்து விட்டனர். பூமிநாதன் வண்டியை நிறுத்திவிட்டு வர இருவருமாக படியேறினார்கள். தான்யா ஆர்வமாக எல்லாவற்றையும் சுற்றி பார்த்தாள். பூமிநாதன் வழியில் நிறுத்தி மலை மேலிருந்து ஊர் முழுவதும் தெரிவதை காட்ட வேடிக்கை பார்த்தவள் தன் மொபைல் போனை எடுத்து இருவரையும் செல்ஃபி எடுத்து கொண்டாள். இருவரும் மேலே ஏறி முருகனை விசேஷ அலங்காரத்தில் தரிசனம் செய்து அர்ச்சனையை முடித்து கொண்டு வெளியே வந்தனர். சில படிகள் இறங்கியதும் மலை உச்சியிலே நின்று ஊர் முழுவதையும் பார்க்கும் இடம் வந்தவுடன் தான்யா ஆர்வமாக அதன் அருகில் போனாள். வேகமாக போனதில் குறுக்கே ஒரு எலி ஓடவும் பயந்து போய் துள்ளி அவள் மலைச்சரவில் விழப்போக நொடியில் பூமிநாதன் அவள் கையை பற்றி வேகமாக இழுத்தான். இழுத்த வேகத்தில் தான்யான் அவன் மேலேயே விழ பூமிநாதனின் கைகள் அவளை சுற்றி வளைத்தன. தான்யாவின் இரு கைகளும் அவன் தோள்களை அணைத்து கொள்ள ஒரு நிமிடம் கண்மூடி நின்றாள். அவள் உடலில் மின்சாரம் பாய ஒரு நிமிடம் பரவசத்தை உணர்ந்தாள். அவள் மனம் அவனை விரும்புவதை புத்தி உணர்த்தியது. இதுவரை எத்தனையோ முறை இருவரும் நெருக்கமாக இருந்திருந்தாலும் இந்த முருகனின் சன்னதியில் அவன் மேல் உள்ள காதல் உணர்ந்தது. அவளுக்கு மிகவும் உவப்பாக இருந்தது. தான்யா அதிர்ச்சியில் இருக்கிறாள் என்று நினைத்து ஆதரவாக அவளை அணைத்திருந்தவன் மெல்ல விலகி தான்யா போகலாமா என்று கேட்டான். தான்யா சரி என்று தலையசைத்து மகிழ்ச்சியாக அவன் பின்னால் சென்றாள். இந்த காதல் உணர்வை அறிந்து கொண்டதும் காற்றில் பறப்பது போல அவளுக்கு இருந்தது. கனவுலகில் மிதப்பவள் போல் சிறுத்த முகத்துடன் அவனுடன் செல்ல இருவரும் ஒன்றாக மெல்ல படியிறங்கினார்கள். எதிரில் வந்த முதியவர் ஒருவர், என்ன பூமி தம்பி, இந்த புள்ள யாரு, சம்சாரமா, எப்போ கல்யாணம் ஆச்சு, நமக்கெல்லாம் சொல்லவே இல்லையே என்று விசாரித்தார். பூமிநாதனுக்கு தூக்கி வாரி போட்டது. இல்லைங்கய்யா, இவங்க நம்ம சொந்தக்கார பிள்ளைங்க, வீட்டுக்கு வந்திருக்காக, அதான் கோயிலை காட்டலாம்னு கூட்டியாந்தேன். எனக்கு கல்யாணம்னா ஐயா கிட்ட சொல்லாமல் செய்வேனா என்று பவ்யமாகவே பதில் சொன்னான். தான்யா எதற்காக வந்திருக்கிறாள் என்பதையெல்லாம் தேவையில்லாமல் எதற்கு சொல்ல வேண்டும் என்பது அவன் எண்ணம். அப்படியா, நல்லது, சீக்கிரமே நல்ல செய்தி சொல்லுங்க தம்பி என்று கூறி விடை பெற்று அவர் படியேறி போனார். உஃப் என்று மூச்சு விட்டு தப்பித்தோம் என்பது போல் பூமிநாதன் படியிறங்கினான். தான்யாவிற்கு சிரிப்பு தாங்கவில்லை. அவர் கேட்ட கேள்வி அவளுடைய மன உணர்வுக்கு பொருத்தமாக இருந்ததால் மிகவும் ரசித்தாள்.
இப்போதுதான் பூமிநாதன் அவளை திட்டுவதில்லையே. அதனால் முகமலர்ச்சியை கூட மறைக்காமல் அவனை பின்தொடர்ந்தாள். பூமிநாதன், வா, வெயிலுக்கு ஏதமா இளநீர் குடிக்கலாம் என்றது கூட ஏதோ அமிர்தம் குடிக்கலாம் என்றது போல தோன்றியது. தான்யா சந்தோஷமாக தலையை ஆட்டி அவன் பின்னால் சென்றாள். அவன் இளநீர் வாங்கி அவள் கையில் தந்ததும் மகிழ்ச்சியாக அதை பருகினாள். சின்ன சின்ன முக்கியத்துவம் இல்லாத விஷயங்கள் கூட அவளுக்கு மிகுந்த பரவசத்தை தந்தன. அருகில் பூ விற்று கொண்டிருந்த சின்ன பெண் அவர்களை பூ வாங்க சொல்லி கெஞ்சினாள். பூமிநாதன் என்னவோ அந்த பூக்கார பெண்ணுக்கு இறக்கப்பட்டுதான் பூ வாங்கினான். ஆனால் வாங்கியதை அவள் கையில் கொடுக்கவும் என்னவோ அவளுக்காகவே வாங்கியது போல தான்யா பரவசப்பட்டு போனாள். உடனே அதை தலையிலும் வைத்து கொண்டாள். அதற்குள் வண்டியை எடுத்து வந்த பூமிநாதன் அவள் அருகில் நிறுத்த தான்யா ஏறி அமர்ந்து கொண்டாள். வண்டி கிளம்பியதும் தான்யா அவனை பிடித்து கொள்ளாமல் வேடிக்கை பார்த்தபடி வர பூமிநாதனை வண்டியை நிறுத்தி, நல்லா பிடிச்சுக்கிட்டு இருக்கியா, வரும்போதே பழக்கம் இல்லைன்னு தடுமாறினியே, என் தோளையாவது பிடிச்சுக்கோ என்று அக்கறையுடன் கூற தான்யாவுக்கு தாழ முடியாத ஆனந்தம். வரும்போது அவள் மனதில் எந்த உணர்வும் இல்லாததால் பூமிநாதனின் இடுப்பை சுற்றி கை போட்டுக் கொள்ள முடிந்தது. ஆனால் காதலை உணர்ந்த பின்போ அவனை அணைத்தபடி உட்கார அவளுக்கு மிகவும் கூச்சமாக இருந்தது. ஆனாலும் அவன் அக்கறையுடன் சொன்னதும் அவன் தோளை பற்றி கொள்ள வண்டி ஊரை நோக்கி பறந்தது.